தப்பு கிடையாது. அலி இஸ்லாம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? தாயிஃப்ல இருந்து முகமது ரஃபி பேசுறீங்க. ரஃபி, உங்களுக்கு எந்த ஊரு? சொந்த ஊரு? ரைட், உங்க கேள்வி கேளுங்க. பிஜே பக்கத்துல தான் இருக்காங்க, சொல்லுங்க. கடலங்குடியை சேர்ந்த முகமது ரஃபி அவர்கள் தாயிஃப்ல இருந்து கேட்டிருக்கிற கேள்வி இப்போது பார்த்தீர்கள். என்ன சொல்றாருன்னு கேட்டா, தொழுகைக்கு நம்ம உழு செய்ய வேண்டும், குளிச்சுட்டா உழு செய்யணுமா? அதான் அவருடைய கேள்வி. குளிக்கும் போதுதான் அந்த கைகாலெல்லாம் ஒழுங்கா கழுவிடுறமே, அதுக்கு பிறகு உழு செய்யறது அவசியமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதுல கடமையான குளிப்பு நிறைவேற்றுறாங்கன்னு வைங்க, அப்ப அதுக்கு பிறகு அதுதான் கடமையான குளிப்பை நிறைவேறிச்ச, அதுக்காக வேண்டி குளிச்சுட்டு உழு செய்யலாமா, அந்த உழுவோடவே அந்த குளிப்போடவே போய் தொழுதுடலாமா அப்படின்னு கேட்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், அது உழுவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால்தான் அது இபாதத்தை ஆகும். ஒரு மனிதர் வந்து தொழுகைக்கு பள்ளியாசல வந்து நிற்கிறாரு, நிற்கும் போதே அப்புறம் குனிகிறாரு, இது ஒரு நல்ல உடற்பயிற்சின்னு நினைச்சிட்டு குனிகிறாரு, நெத்திய கொண்டையை நிலத்தில் வச்சுக்கிட்டு இது ஒரு யோகாசனம்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி அவ்வளவு காரியத்தையும் செஞ்சார்னா இது தொழுகையாகுமா? தொழுகையாவாது. ஏன்னு கேட்டால் அவர் தொழுகைங்கிற ஒரு நினைப்பே இல்லை. அல்லது போதையில் தூக்க கழகத்தில் நிற்கிறாரு, என்னண்டே அவருக்கு யாவுமே இல்லை, அப்படி நின்று அவர் வந்து தொழுகையில் உள்ள எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போனார், இது தொழுகையா? இது தொழுகை கிடையாது. தொழுகைன்ட்டு எப்போ ஆகும்? இன்னமல்லாமல் பின்னியா. எண்ணங்களை பொறுத்து தான் அமல்களுக்கு மதிப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து காலையில் எழுந்திரிக்கிறான், சாப்பாடே இல்லை, மகரி பறிக்க அவனுக்கு சோறே கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, பட்னியாக இருந்தா நோம்பாயிருமா? ஆகாது. கிடைக்கலங்கிறதுனால பட்னியாக இருந்தால் நோம்பாவாது. அல்லாவுக்காக நான் வந்து தியாகம் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இப்படி இருந்தால் தான் நோம்பாகும். அப்போ நோம்பா நோம்பு இல்லையாங்கிறது எது முடிவு செய்யுது? என்ன தான் முடிவு செய்யுது? அவன் பசியாக இருப்பது மட்டும் முடிவு செய்யாது. அப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் குளிக்கிறார்னு சொன்னால், அவர் குளிக்கும்போது ஒழுவை செய்கிறோங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்தா அது ஒழுவாய்க்கணும். அப்படி ஒரு எண்ணமே அவருக்கு இல்லைன்னா ஒழுவில் அவ்வளவுதான். குளிக்கும் போது முக்கும், தண்ணீரில் முங்கும் போது அல்லது தலையில் ஊற்றும் பொழுது, எல்லாம் நான் ஒழுவுக்கும் சேர்த்து நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரையானால், அந்த உறுப்புகள் எல்லாம் கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் கழுவப்பட்டுருச்சு, மசகு செய்ய வேண்டிய உறுப்புகள் நினைஞ்சிருச்சு, அப்போ நினைய வேண்டிய உறுப்புகள்லாம் நினையுது, அவர் நீயத்தும் பண்ணி மனசுலையும் நினைச்சிட்டாருன்னு சொன்னா, அந்த குளிப்போட வந்து என்ன செய்யலாம் அவரு? அப்படி தொழுது கொள்ளலாம். ஏன்? குளிக்கும் போது அவர் நினைச்சுக்கிட்டாரு, ஒழுவும் நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இப்ப ஒருத்தர் ஒரு குளத்தங்கரையில் போய்கிட்டு இருக்கிறாரு, வலிக்கு விழுந்துட்டாரு, உடம்புலாம் நினைஞ்சு போச்சு, இவர் வந்து தொழுவ முடியுமா? முடியாதுங்க. இவர் வலிக்கு விழுவும் வந்தாரு, தற்செயல அவர் நினைக்காம உழுவுறாரு, ஒழு செய்யற எண்ணம் இவருக்கு வரல, இவர் வந்து போய் நின்று தொழுதாருன்னா இவர் ஒழு செய்யலன்னு ஆயிரும். அல்லது வலிக்கு விழுந்த உடனே நீயத்தை மாத்திக்கிறாரு, சரி வலிக்கு விழுந்துட்டோம், ஒழுவாம இருந்துகிட்டு அப்படின்னு மாத்திக்கிட்டார்னு சொன்னா ஒழுவாயிரும். அப்ப இதுல என்ன முக்கியம் என்று சொன்னால், நான் உழுவு செய்கிறேன் என்கிற எண்ணம் அவருடைய மனதில் இருந்து, அதற்கு பிறகு இந்த கழுவ வேண்டிய நனைய வேண்டிய உறுப்புகள் நனைந்திருக்குமே ஆனால், அவர் வந்து குளித்ததோடு சேர்த்து ஒழுவையும் செய்தவராக ஆகிவிடுகிறார். இது வந்து சாதாரணமான குளிப்புக்கு உள்ள விஷயம். கடமையான குளிப்பாக இருந்தால், சுன்னத்தான முறையில் அவன் ஒழுங்காக குளிச்சான்னு சொன்னா இந்த கொஸ்டினே வராது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை செய்யும் பொழுது ஒழு செஞ்சுட்டு தான் குளிக்கவே செய்வாங்க. கடமையான குளிப்பை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி கையை கழுவி, முகத்தை கழுவி, இதெல்லாம் கழுவி எல்லாம் செஞ்சுவிட்டு, காலை கழுவுறதை மட்டும் ரிசர்வ்ல பெண்டிங்கில் வச்சுக்கிடுவாங்க. காலை கழுவுறதை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு அப்புறம் குளிச்சுட்டு கடைசியாக காலை கழுவுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்ப நம்ம ஒழு செய்யும் அந்த கடமையான குளிப்பை நம்ம நிறைவேற்றும் பொழுது, ஒழுவை செய்துவிட்டு தான் நம்ம நிறைவேற்றுற காரணத்தினால அதுக்குள்ள அது அடங்கி இருந்த கொஸ்டினே வராது. அது மற்ற குளிப்பா இருந்தா நம்ம வந்து ஒழுவை மனசால எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிக்கொண்டு குளித்தவர்களுக்கு ஒழு இருக்கிறது, எண்ணாமல் குளித்து விட்டு வந்தவர்களுக்கு ஒழு இல்லை. இது எண்ணத்தை பொறுத்து வேறுபடக்கூடிய விஷயம். இதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில்.